பேர் இனியன். நான் பிறந்தது கோயம்புத்தூர். பிறந்தது என்னமோ கோயம்புத்தூரில் தான். மற்றபடி படித்து வளர்ந்தது எல்லாமே சென்னை. என்னதான் சென்னையில் படித்தாலும் என்னோடய ஆரம்ப பள்ளி கோயம்புத்தூர் தான். எஸ், நான் 5th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். அப்படி படிக்கும்போது தான் என் லைஃப்லேயே மறக்க முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைச்சான். அவன் பேர் கார்த்திக். அவனை பார்க்க தான் நான் இப்போ கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லை, ஒரு பையன் 500 கிலோமீட்டர் பைக்கில் ட்ராவல் பண்ணி போகிறான்னா வெறும் ஃப்ரெண்டை மட்டும் பார்க்க போகிறான்னு நினைக்கிறீங்களா? நிஷா என் லைஃப்லே மறக்க முடியாத ஒரு பர்சன். அவள் தான். நான் 5th படிச்சுட்ருக்கும்போது அவள் 4th படிச்சிட்ருந்தா. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அவளை அவ்வளோ பிடிக்கும். அவளை மட்டும்தான் பிடிக்கும். ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரில. அதை தெரிஞ்சுக்க தான் நான் கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன். நீண்ட நாளுக்கு அப்புறம் என் காதல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க போகிறேன். அண்ணா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ். ஹலோ. ஏ மாப்பிள்ள, எங்கடா இருக்க? டே, இங்கே கதிர் காலேஜ் ஆப்போசிட்டில் ஒரு பேக்கரியில் உட்காந்துட்டு இருக்கேன்டா. அப்படியா? சரி ஓகே, அங்கேயே வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். ஆ ஓகே. ஹாய் மாப்பிள்ள. டே வாடா. எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? ம், நல்லா இருக்கண்டா. எது டீ எது சாப்பிட்றியா? ம், சொல்றா. அண்ணா ஒரு 7 பொண்ணுண்ணா. லைஃப்லாம் எப்படா போகுது? ஏதோ போகுதுடா. என்னடா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறியா? இல்லைடா, இப்போ தாண்டா வந்தேன். ஏன்டா ரிஸ்க் எடுத்து அவ்வளோ தூரம் பைக்கில் வர? சும்மா தாண்டா. சரிடா, அப்படியே கிளம்புவோமா? ஆ சரிடா, போகலாம். இல்லைடா காசு கொடுத்துருங்க. ம், சரிடா. ஏண்டா பிறந்ததுலேருந்து 5th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். வீட்டுக்கு வரத்துக்கு கூட வாடா வழி தெரில. ஏண்டா அப்போ இருந்த மாதிரியாடா இப்போ இருக்குது? எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. வாடா உள்ளே வாடா. மாப்பிள்ள நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துரு, அம்மாவை சாப்பாடு எடுத்து வைக்க சொல்கிறேன், சாப்பிட்லாம் சரியா? ஆமாம். அம்மா எங்கே? அம்மா ரேஷன் வரைக்கும் போயிருக்காங்க, வந்துடுவாங்க. நீ போய் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேன். ஆ, என்ன பண்ணுற? என்னடா கடலையா? யார் வாலா? ஆமாம் மச்சான். ஹலோ. சரிம்மா, நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். ஆ சரி வாமாச்சா, உட்காந்து பேசலாம். ஃபோன் பண்ணால் அவ்வளோ சீக்கிரம் வைக்கவே மாட்டா மாப்பிள்ள, ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பா. ஆனால் ஒன்று மாப்பிள்ள, நல்ல பாசக்காரி, என்னை கேர் எடுத்து நல்லா பார்த்துப்பா. டே மச்சான், நிஷாவை பார்க்கணும் போல இருக்குடா. டே இப்போ தானடா வந்த, அதுக்குள்ளே என்னடா நிஷா? வந்ததே அவளுக்காக தான்டா. வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் பார்க்காம இருக்கேன். சரி இரு, அம்மா வந்துட்டோண்டா, அட்லீஸ்ட் சாப்பிட்டாது போவோம். டே சாப்பாடாடா முக்கியம், ஒழுங்காக எந்திரிச்சு வாடா.
இப்படி வந்து வராதமா என்னை சாவடிக்கிறியாடா. டே நிஷா தாண்டா கால் பண்ணுறா. டே எடுத்து என்னன்னு கேளுடா. ஹலோ சொல்லு நிஷா. ஆ கார்த்தி, வீடு வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா? ஏன் நிஷா, ஏதாவது ப்ராப்ளமா? அர்ஜென்ட்டாக கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டு இருந்தேன், வண்டி திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு, என்னன்னு கொஞ்சம் வந்து பாரு. சரி நிஷா, இரு வரேன். ஆ ஓகே கார்த்தி. ம், என்னடா சொன்னா? வண்டி ஏதோ ப்ராப்ளமாண்டா, வர சொன்னா. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னது, நீ மட்டும் போறியா? ஏண்டா டேய், 500 கிலோமீட்டருக்கு 1000 ரூபாய் பெட்ரோல் போட்டு வந்து உன்னை பார்க்க வந்து நினச்சியா? கொண்டுருவேன், 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் போய் கிளம்பி வந்துடுறேன். டேய் சீக்கிரம் வாடா. வண்டி திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு, என்னன்னு கொஞ்சம் பாரு. ஆ இரு கூப்பிட்டீங்களா? இல்லை வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதான் சொன்னேன். ஓகே தேங்க்ஸ் கார்த்தி. டி இன்ட்ரடியூஸ் பண்ணி வேடா. இருடா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அதெல்லாம் முடியாது, இப்போவே பண்ணி வை போ. சரி இரு, பேசி தொலைக்கிறேன். நிஷா சொல்லு கார்த்தி. இவன் யாருன்னு தெரியுதா? தெரியல. இனியன்? இனியன் தெரியலையே. நம்ம கூட சின்ன வயசில் ஒன்றா படித்தானே. நீ 4th படிக்கிறப்ப நாங்கள் 5th படிச்சுட்டு இருந்தோமே, இனியன். ஆ கார்த்தி, எனக்கு எதுவும் சரியாக ஞாபகம் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஈவினிங் பேசலாம். ம், பை. ஏய் மாப்பிள்ள, இங்கே என்னடா பண்ணுற? வா போய் சாப்பிடுவோம். இல்லை மச்சான், எனக்கு பசிக்கலடா, நீ போய் சாப்பிடு போ. இப்போ என்ன நடந்துச்சுன்னு இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க? ஒரு டைம் தானே போய் பேசணும், அதுவும் அவளுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா. விட்ரா, பார்த்துக்கலாம். அவள் என்னை சுத்தமாக மறந்துட்டான் மச்சான். நான் நினச்சிட்ருக்க மாதிரி தான் அவளை நினச்சிட்ருப்பான்னு நினச்சேன், ஆனால் அவளுக்கு என் ஞாபகம் கொஞ்சம் கூட இல்லைடா. அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுடா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்போ வந்து திடீர்னு ஞாபகம் வரணும்னா உடனே வருமா? விட்ரா, போக போக உன்னை யாருன்னு தெரிஞ்சுப்பா. நீ வா, நம்ம போய் சாப்பிடுவோம். அதான் அப்போவே பசிக்கலன்னு சொல்லடா மச்சான், நீ போய் சாப்பிடு போ. டேய் மாப்பிள்ள, நீ வேணான்னு சொன்னதும் உன்னை விட்டுட்டு போய் சாப்பிட நான் என்ன உன் காதலின்னு நினைச்சியா? நண்பண்டா, இந்த உலகத்தில் எந்த நண்பண்டா தன்னோட நண்பனை விட்டுட்டு சாப்பிட்ருக்கான்? நீ இப்போ வரியா, இல்லை நான் போய் பசியோட படுத்துக்கவா? சாரிடா மச்சான், வா போய் சாப்பிட்லாம். நான் பாட்டுக்கு அவள் வருவான்ட்டு போயிட்டுருக்கேன், நிஜமாலுமே அவள் வருவாளா? காட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ.
இங்கே தானே வந்தா, இங்கே போனா, சரி விடு. நேத்து கார்த்தி கூட வந்தாங்க தானே? ஆமா. யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. இல்ல ஃப்ரெண்ட் வரேன்னு சொன்னா அதான் பாத்துட்டு இருக்கேன். கார்த்தியா? ஆ ஹலோ, கார்த்தி காலையில கிளம்பி ஆபீஸ் போயிட்டான். உண்மையை சொல்லுங்க, யாரை தேடுறீங்க? உங்களை தான் தேடுறேன். என்னையா? என்ன எதுக்கு தேடுறீங்க? இது என்னங்க கேள்வி? பொண்ணுங்களா ரோட்ல போனா பசங்களா பார்க்க தான் செய்வாங்க. இதுல வேற நீங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட் வேற. உங்களை பார்க்கறதுல என்னங்க தப்பு? என்னது, நான் உங்க ஸ்கூல் ஃப்ரெண்டா? நேத்து மார்னிங் தான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்குள்ள எப்படி நான் உங்கள் ஃப்ரெண்டாக முடியும்? ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்று பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வாங்க அப்படியே நடந்துட்டே பேசுவோம். சரி ஓகே. சின்ன வயசுல நம்ம ஸ்கூலுக்கு மூணு பேர் ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வருவோம். ஆனா இப்போ கேட்டா எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்க. என்னமோங்க நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, எனக்கு எதுவுமே சரியா ஞாபகம் இல்ல. நீங்க சொல்றது உண்மையான்னு கூட எனக்கு தெரியல. இப்போ என்னங்க, நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரியணும் அவ்வளவுதானே? உங்க கையை கொஞ்சம் காமிங்களா? எதுக்கு? அட காட்டுங்க, உங்க கையில ஒரு தழும்பு இருக்கு பாருங்களேன். ஆமா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த தழும்பு காரணமே நான் தானுங்க. அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு போறப்ப நான் தான் எங்களை பிடிச்சி தெரியாம தள்ளி விட்டேன். அப்பானே தாங்க இந்த தழும்பு. ஆனா ஒண்ணுங்க, அன்னைக்கு உங்களுக்கு வலிச்சது எனக்கு தாங்க அதிகமா வலிச்சது. ஏன்னா உங்களை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்குங்க. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் சொல்றதெல்லாம் உண்மை நினைச்சுனா என்கிட்ட பேசுங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம். ஏய் மாப்பிள்ள, என்னடா பண்ணுறேன்? சும்மா தான்டா அப்படியே பாட்டு கேட்டுருக்கேன்டா. நிஷாவை ஏதோ பார்த்தியாடா? ஆமாடா. ஏன்டா? இல்லை உன் நம்பர் கேட்டா, அதான் கேட்டேன். நம்பர் கேட்டாளா? ம், இப்போ தான்டா கொடுத்துட்டு வந்தேன். சரி மாப்பிள்ள, அவள் தான் ஃபோன் பண்ணுறா, நீ பேசு, நான் வரேன். ஒரு நாள் தான் பார்த்தான், என்னத்தை பேசுனானே தெரில. அதுக்குள்ளே நம்பர் வாங்குற அளவுக்கு பேசி வச்சுருக்கான். ஹலோ. ஹலோ, நான் நிஷா பேசுகிறேன். ஆ தெரியும், கார்த்தி சொன்னா. ஓ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா? அப்படியே சும்மா பாட்டு கேட்கலான்னு மேலே வந்தேன், அதுக்குள்ள நீங்கள் கால் பண்ணிட்டீங்க. நான் சொன்னதை நீங்கள் நம்புறீங்களா? நம்பர்னால தான் கார்த்திகிட்ட நம்பர் வாங்கி உங்களுக்கு கால் பண்ணேன். ஓ, சாப்பிட்டாச்சா? ம், இப்போதான். நீங்க? ஆ இப்போதான். டீடைல்ஸும் உங்களுக்கு தெரியுமா? ஆ, 99% தெரியும். ஓ, அப்போ என்னோடய பர்த்டே எப்போன்னு சொல்லுங்கள், பார்க்கலாம். அது உங்கள் பர்த்டே அன்றைக்கு நான் சொல்கிறேன். ஓ அப்படியா? அப்படின்னா பார்க்குறேன், நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு. ம், பாருங்கள் பாருங்கள். நாளைக்கு தான் உன் பர்த்டே, எனக்கு நல்லாவே தெரியும். உன் பர்த்டேக்கு ஃபஸ்ட் விஷஸ் என்னோடய தான் இருக்கும்.
கால் பண்ணுறான் பாரு. ஹலோ, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. இன்னும் 2 hours கழிச்சு விஷ் பண்ணிருக்கலாம்ல, விடிஞ்சிருக்கும். எத்தனை மணிக்கே கால் பண்ணுறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து 12 o'clockே விஷ் பண்ணிட்டாங்க. ஹலோ ஹலோ, நல்லா கரெக்டாக தான் விஷ் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்டு தான் தப்பாக விஷ் பண்ணியிருக்காங்க. வாட்? ஹலோ மேடம், நீங்கள் போகிறத இயர் என்ன? 99. மந்த்து? 8. டேட்டு? 8. டைம் என்ன? 3:35. இப்போ சொல்லுங்கள், யார் ஃபஸ்ட்டு விசஸ்? நீங்கள் தான். ஓகே, நாளைக்கு கொஞ்சம் மீட் பண்ணலாமா? என்ன திடீர்னு? இல்லை, நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான். ம், பண்ணலாம். சரி, ஓகே, பாய். பாய். ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. சாரிங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இதுக்கு தான் வர சொன்னீங்களா? ஐயோ, இதுக்கு இல்லைங்க, அது வேறு விஷயம். எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரில. பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. நான் உன்னை கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே. கேளுங்க, பார்க்கலாம். இது வரைக்கும் யாராச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? லவ்வா? லவ்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அட்லீஸ்ட் யாராச்சும் ப்ரப்போஸாச்சும் பண்ணியிருக்காங்களா? ப்ரப்போஸ் ஒன்று ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? எனக்கு யாரையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். ஓ, ஏன் கேட்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலான் தான். ஆமாம், நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் யாரையும் பண்ணதில்லை. ப்ரப்போஸ்? அது நிறையா இருக்குங்க, ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் நான் சொன்ன ஒரே பதில், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. வாட்? ஆல்ரெடி ஆள் இருக்கா? யார் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கலாமா? டே இனியா, இதாண்ட நல்ல சான்ஸு, சொல்லிடுறா, சொல்லிடு. ஹலோ, என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பொண்ணு, ஒரு நிமிஷம். சொல்லுப்பா, என்னாச்சு? அப்பா கால் பண்ணி உடனே ஊருக்கு வர சொல்கிறாரு. என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ எமர்ஜென்சி போல். சரி, நான் போயிட்டு வரேன். ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நான் சொல்ல வந்து இந்த கடவுளுக்கே பிடிக்கல போல. சரி, நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன். Thank you.
ஒரு நிமிஷம். என்னங்க அடிக்கிறீங்க? பின்ன என்ன அடிக்காம கொஞ்சம் சொல்றியா? நேற்று நைட் 3 மணிக்கு கால் பண்ணி முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்லுவியா? சரி ஓகேன்னு கஷ்டப்பட்டு காலையில் நேரத்தில் ஏஞ்சி கிளம்பி வந்தா எங்கள் அப்பா கூப்பிட்றாங்க, எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, எல்கேஜி பையனாட்ட ரீசன் சொல்லி நீ மட்டும் போயிட்டே இருக்க, என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியாரிமே தெரியல. மரியாதையாக சொல்ல வந்தது சொல்லிட்டு போகலன்னா மோனை அவ்வளோதான். ஐயோ எதுவும் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது சொல்ல தான் வந்தேன். அதுக்குள்ளேயே எங்கள் அப்பா கால் பண்ணி டென்ஷன் பண்ணிட்டாருங்க. ஏன்டா இடே, பொண்ணுங்களை மிரட்டி லவ் பண்ண வைக்கிற இந்த காலத்தில் ஒரு பொண்ணுகிட்ட லவ் சொல்ல பயப்படுறியா? பயம்லாம் இல்லைங்க, ஆனால் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. எனக்கு உங்களை பிடிக்கணும்னு நல்லாவே தெரியும், உங்களுக்கு என்னை பிடிக்குமா தாங்க தெரியல. அதெல்லாம் நேற்று நைட் 3 மணிலேருந்தே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ உங்களுக்கு ஓகே வாங்க. ஓய், கல்யாணம் பண்ணிக்கலாமா? எப்போ? இப்போ. போடா ஃப்ராடே.